நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாராவாரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் நிறைய நபர்களுக்கான தீர்வு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மன திருப்தியோட தான் நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்வோம். அதே ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய துவக்கம் அமைந்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கு தரமான விளக்கங்களை வழங்குவதற்காக நம்முடைய ஏர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இறை வணக்கம் செய்து நிகழ்ச்சியை துவங்குவோம் ஐயா. அற்புதமான ஒரு ஆய்வு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகலவன் முதற்று உலகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஒவ்வொருத்தராக சந்திக்கிறதுக்கு முன்பு ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. ஒரு சில நாட்கள் காலையில் எழுந்த உடனே அந்த நாளை நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். அன்னைக்கு முழுக்க ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாளை நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். ஒரு சில நாட்கள் அந்த நாள் நமக்கு என்ன இந்த நாளே நமக்கு சரியில்லை, ரொம்ப ஒரு பேட் டேவாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஒரு நாள் முழுக்க நமக்கு மகிழ்ச்சிகரமாக பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் எங்களுக்கு குறிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. ஆக்சுவலாக முதல்ல குளிக்கணும். நம்ம குளிக்கிறோமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்க. போகிறதுன்னு தெரியாது, வெளியே வர்றதுன்னு தெரியாது. ஏன்னா அலுவலக பணி. காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா எந்திரிக்கிறதே 9 மணி. அப்புறம் வேக வேகமாக குளிச்சுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அந்த எந்திரிக்கிறது 7 மணிக்கு வந்துச்சுடுவாங்க. அந்த 2 மணி நேரம் அந்த உட்காந்துட்டு இந்த வாட்ஸ்அப்லேயே மற்ற விஷயத்தை பதில் அனுப்புறதுக்கே டைம் சரியாக போயிடும் நம்ம ஆட்களுக்கு. இன்றைக்கி சூழ்நிலையில் வேக வேகமாக பாத்ரூம்லேருந்து வெளியே போகிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 90% அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது மிக முக்கியமாக மாறிடுச்சு. ஆனால் குளியல் அப்படின்னா நம்ம எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்குறோம். ஏதோ அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த குளியல் அப்படிங்கிறது தான் அன்றைய வாழ்நாள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. குளியல் அப்படின்னாவே என்னென்னா அழுக்கு போகிறதுக்கு குளிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏன் சொரியாசிஸ் நோய் இருக்குது, தோல் அழுக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறோம். நாம் சொரியாசிஸ் இருக்குது, அப்படியே செதில் செதிலாக இருக்குது. அப்போ நீங்கள் தினம் தான் குளிக்கிறீங்க, ஏன் சோரியாசிஸ் வந்துச்சு? தினம்தான் குளிக்கிறீங்க, ஏன் பொடுகு வந்துச்சு? பொடுகு போயிருக்கணுமில்ல, போகலையே. அப்புறம் ஏன் உடலில் வேறு சுமல் வந்துட்டு இருக்கு? குளித்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வேறு அப்படியே வரும் பயங்கரமாக, பார்த்துருப்பீங்க. அப்போ தான் குளிச்சுட்டு வருவாங்க, வெளியே வரும். குளியல் அப்படிங்கிறது திரும்பவும் சொல்லிட்டேன், அழுக்கு போகிறதுக்காக இல்லை. அப்போ எதுக்காக அப்படின்னா குளியல் என்பது குளிர்வித்தல். குளிர்வித்தலை தான் நம்ம குளியல் நம்ம சொல்கிறோம், குளித்தல் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா குளிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தூண்டப்படும். குளித்தல் என்பதே என்னென்னா சூரியனை வரவேற்பதற்காக, சூரிய பிராணனை பெறுவதற்காக, நீர்ச்சத்தை பெறுவதற்காக, நீரினால் பெறக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தி நமக்குள் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக. இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு மண் சக்தி கொடுக்குது. சுவாசிக்கக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா நமக்கு காற்று சக்தி பெறுகிறோம். தூங்குவதன் காரணமாக பிரபஞ்ச ஆற்றலை, அதாவது ஆகாய சக்தியை பெறுகிறோம். தண்ணீர் குடிப்பதனாலேயும் குளித்தனாலேயும் நீர் சக்தியை நாம் பெறுகிறோம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடல் உழைப்பு அப்படிங்கிறது தான் நெருப்பு, சூரிய பகவான். இதில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 71% உடம்புல நீர் இருக்குது, 29% என்ன இருக்குது அப்படின்னா மற்ற பாகங்கள். அப்போ அந்த நீரை சரியாக கையாள தெரியாமல் நம்ம உடம்பை ஆரோக்கியத்தை பெற முடியாது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அது வந்து உடம்புக்கு போதுமானதாக இல்லை. அந்த தண்ணீருமே இப்போ மினரல் வாட்டர் வந்துருச்சு, அது மிக மோசம், உங்களுக்கு தெரியும். அப்போது தண்ணீரும் சரியானபடி குடிக்கிறது இல்லை. கால் வீக்கம் வருது இல்லையா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால் வீங்கிடும். உடனே செக் பண்ணோம் அப்படின்னா பிபி அப்படின்வாங்க. ஏன் கால் வீங்குது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து, கெட்ட நீர்ச்சத்து. ஏன்னா இப்போது ரத்த குழாயே பார்த்திங்கன்னா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் நம்ம உடம்புல ஓடிட்டுருக்கு. மோஷன் போக மாட்டேங்குது, யூரின் போக மாட்டேங்குது, நுரையீரல் ஃபுல்லாக சளியை தேக்கி வச்சுக்கிட்டு இருமல் வந்துகிட்டே இருக்குது, உடம்பு ஃபுல்லாக சளி, தோல் ஃபுல்லாக அந்த வேர்வை வராமல் கழிவுகள் வெளியேற்றம் இல்லாமல் தோலில் குப்பை. அப்போ உடம்புக்குள்ளேயே இவ்வளோ செப்டிக் டேங்க் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த செப்டிக் டேங்கு சரியானபடி க்ளீன் ஆகாதனால நரம்புகள் வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்புல எந்த பாகம் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது இதை முழுமையாக சரி செய்யக்கூடியது நீர். நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெரியும். அப்போது குடிக்கக்கூடிய நீர் சரியானதாக இருக்கணும், குளிக்கக்கூடிய நீர் சரியானதாக இருக்கணும். குளித்தல் அப்படிங்கிறது திரும்பவும் சொல்லிட்டேன், உள்குளியல் வெளிக்குளியல் ரெண்டுமே நமக்கு நடக்கணும். காலையில் எழுந்தவுடனே எந்த ஒரு உணவையும் நாம் சாப்பிடக்கூடாது. முதல்ல இந்த டீ காப்பியை தூக்கி போட்டிங்கனாவே எல்லா வியாதியிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள், டீ குடித்தாதான் மோஷன் போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. காஃபி குடித்தாதான் ஒரு மோஷன் போகுங்கிறனால இதில் வேறு பெட் காஃபி சாப்பிட்டோம்னா நம்மளை பெட்டில் தள்ளிடுவாங்க, நம்ம பெட்டுக்கு போயிடுவோம். அது உண்மை இல்லை. இது வந்து ஒரு ஒரு இதுதான் இன்றைக்கு நவீனமாக மாறிவிட்டது. இது ஸ்டைல் ஆகிடுச்சு பெட் காஃபி அப்படிங்கிறது. அப்போது குளியல் என்பது ரெண்டும் சேர்ந்தது தான் குளியல். அப்போ காலையில் எழுந்த உடனே தண்ணீர் அப்படிங்கிறது செம்பு பானையில் வச்சிருந்த தண்ணி இல்லைன்னா மண்பானையில் வச்ச தண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 லிட்டராவது, நான் சொல்கிறது வந்து 1 லிட்டர்லாம் குடிக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 1/4 லிட்டர், ஒரு 2 டம்ளர் குளிர்ந்த நீர் காலையில் முதல்ல உள்ளே குடிக்கணும். முதல் வேலையாக தான். எந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு பற்கள் விளக்குவது என்பது அது ஒரு கலை, அது ஏற்கனவே பேசியிருக்கேன் நான். கற்களை வந்து பார்த்திங்கன்னா பல் விளக்கிட்டு மோஷன்லாம் போயிட்டு யூரின்லாம் போயிட்டு நல்ல ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணீர் வந்து முழுமையாக. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 லிட்டர் குடிக்க சொல்லுவாங்க, அது தப்பு. சும்மா 2 டம்ளர் போதுமானது, ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே குடிச்சிட்டு நாம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை மோஷன் வரும். மறுபடியும் என்ன பண்ணால் 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும், மறுபடியும் மோஷன் வரும். இப்போ சில பேர்த்துக்கு மலச்சிக்கல் மிக அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுடு தண்ணி லேசாக தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்காமல், சூடாவே தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிப்பது உடம்புக்கு கெடுதல், அது பண்ணக்கூடாது. நிறைய பேர் சளி உருவாவதற்கு காரணமே கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிப்பது தான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சூடு பண்ணணும், கொதிக்கக்கூடாது. லேசாக நம்மளால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த சூட்டுக்கு வந்து பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும். அந்த தண்ணீரை காலையில் ஒரு 3 டம்ளர் குடிச்சிங்கன்னா மோஷன் போக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 3 டம்ளர் குடிச்சிங்கன்னா இருக்கிற மோஷன் வெளியே வந்துடும் காலையில். இதுதான் முதல்ல செய்ய வேண்டியது. இதுதான் குளியல், உள்குளியல் நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே உள்ள பிரேக்கு சொல்லிடக்கூடாது, வெயிட் பண்ணணும் நீங்கள். ஆமாம். ஸோ உள்குளியல். அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வேலைகளை பணிகளை எல்லாமே செஞ்சுட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், குளிக்கணும். அந்த குளியல் என்பது சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் குளிர்ந்த நீரில் மட்டும்தான் குளிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு மட்டுமில்லை, உனக்கு இயற்கையிலே என்னென்னா எது இருக்கிறதோ இருக்கிறதுலேருந்து இல்லாததை வாங்கி கொள்ளும். இப்போது மணலில் தண்ணி ஊற்றிங்கன்னா செல் வேகமாக உரியும். ஒரு தண்ணி வந்து உரியாத பகுதி, அதாவது சதன்னு இருக்கும் சதுப்பு, அங்கே தண்ணி ஊற்றினா தண்ணி உரியாது, ஒன்றா இல்லையா? தண்ணி மேலே இருந்தால் உள்ளே போகும். சவ்வூடு பரவல் படிச்சிருப்போம் நாம். அப்போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் என்பது குளிர்ந்த தண்ணீரை விட்டீங்க அப்படின்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய சக்தியை இழுத்துக்கொள்ளும். சுடு தண்ணியை விட்டோம்னா சுடு தண்ணியில் பிராணன் கிடையாது, பிராண சக்திங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து காசியில் போய் நீங்கள் குளிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த பாவம் வெளியே போயிடும். ஏன்னா காசியில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது pH வேல்யூங்கிறது 7.4க்கு மேலே. நம்ம ரத்தம் 7.4, 7.2, 7.4 வரைக்கும் இருக்கணும். அப்போ அந்த 7.4க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது நமக்கு தேவையான பிராணன் pH வேல்யூ அதிகமாக இருக்கும்போது உடம்பு எடுத்துக்கொள்ளும். தண்ணீரை நீங்கள் சூடு பண்ணிட்டீங்கன்னா அந்த pH வேல்யூங்கிறது கம்மியாயிரும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணன் நீங்கள் குளிக்கும் பொழுது வெளியில் போகும்போது உடம்புல இருக்கிற பிராணன் வெளியே எடுத்துகிட்டு போயிடும். அப்போ குளிப்பாங்க, ஆனால் உடம்பு சோர்வாக இருக்கும். குளித்ததுக்கப்புறம் சுடுதண்ணி குளிச்சவங்க பாருங்கள், சளி வெளியே போகவே போகாது, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் குளித்த உடனே சளி வந்து அப்படியே வெளியே வருது சார், சரியாக பிடிச்சிக்க சளி பிடிக்கல. குளித்த உடனே அந்த பிராணன் சக்தி அதிகமாகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அத்துணை விதமான குப்பையும் சளி வெளியே வந்துடும், தும்மல் வெளியே வரும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது உடல் சூட்டை தணிப்பதற்காக, ஒட்டுமொத்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக, நரம்பு மண்டலத்தை நாம் பலப்படுத்துவதற்காக, சூரிய பிராணனை பெறுவதற்காக, இதுதான் குளித்தல் அப்படிங்கிறது. அப்போது சுடு தண்ணியில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அதே போல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீண்ட நேரம் குளிக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிடங்களாவது. குளிக்கும் பொழுது தாங்க வந்து சிந்தனையே வரும் இல்லை, நம்ம நிஜம் இதுதான், நம்ம ஆல்ஃபா நிலைக்கு போயிடுவோம். குளிக்கும்போது மனது ஆல்ஃபா நிலைக்கு போகும் பொழுது நம்ம எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் இருப்பீங்க. அப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உள்ள உருவாக ஆரம்பிக்கும். யுரேகா யுரேகான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒன்றா இல்லையா, ஆக்கியமெண்ட் பண்ணா இல்லையா, தண்ணிகளை அவர் என்ன பண்ணார், அவர் அப்படியே வந்து மேந்திரி குளிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அப்போது தலை முழுவதும் குளிக்கணும், டெய்லியும் தலை குளிக்கணும், மேலோடு குளிக்கக்கூடாது. அதே போல் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். சரி, அடுத்து தாண்டி இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரார், விஐபி வரார். அவர் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போவீங்களா இல்லை முன்னாடி போய் நின்று காத்திருந்து வரவேற்பீங்களா? வரத்துக்கு முன்னே வீட்டுக்கு போய் காத்திருந்து வரவேற்போம். அப்போ சூரிய பிராணனை பெறுவதுனா சூரியன் வரதுக்கு முன்னாடி குளிக்கணுமா வந்ததுக்கப்புறம் குளிக்கணுமா? சூரியன் வருவதற்கு முன்பு தான் அது பண்ணுறோமா? முதல்ல நாம சூரியனே நிறைய பேர் பார்த்தது இல்லையா, உதிக்கிறதே நிறைய பேர் பார்த்தது இல்லைங்க ஐயா. அதுதான் நிஜம், அதுதான் முக்கியம். இவ்வளோ வேலையும் பண்ணணும், ஆனால் எப்போ பண்ணணும்? அதிகாலை. அதிகாலை. அப்போ பாருங்கள், காலையில் எழுந்தணும், மோஷன் போகணும், பல் விளக்கணும், டம்ளர் தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் நிகழ்த்திட்டு குளிக்கணும்னா அப்போ 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். மிட்நைட் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஐயா. அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த குளித்தலை சரியாக ஒருவன் செய்தால் அன்றைக்கு மாலை எப்படி தெரியுமா இருக்கும்? சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அப்படி தூக்கம் சொக்கம் இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பெறுவதற்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்கல்ல, தூக்கமே வரல சார், தூக்கமே வரல. எப்படி தோறும் நீ எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி உண்டா இல்லையா, தூக்கம் வராதே. அப்போது முதல்ல இந்த குளித்தலை சரியாக செய்தால் நாடி நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும், செரிமானம் சரியாயிடும், மலச்சிக்கல் சரியாயிடும், சுவாசம் சரியாக இருக்கும், உடம்புல புத்துணர்ச்சியாக எப்பயுமே இருப்போம். அது ஒரே ஒரு குளியல் மட்டும்தான். நைட் நல்லா தூக்கம் வரும், அடுத்த நாள் காலையில் அழகாக எந்திரிச்சு வேலையை செய்ய முடியும். ஸோ ஒரு நாள் நாம் நல்லபடியாக இந்த நாளை நடத்த வேண்டும். அது வெற்றியான நாளாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்ய வேண்டியது குளியலை சரியாக குளிப்பது. நிச்சயமாக ஐயா, கேட்கும் போதே எனக்கு உற்சாகமா இருங்க ஐயா. ஐயா இப்போ 2 வேளை குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா, அதாவது நம்ம எத்தனை வேளை வேணா குளிக்கலாம், நாம எத்தனை வேளை வேணா குளிக்கலாம். ஆனால் அந்த குளியலில் மிக முக்கியம் வந்து இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிப்பது. இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நாம் ஆற்றிலேயோ இல்லை கடல்லையோ இல்லை நீர்வீழ்ச்சியிலேயோ குளிப்பது என்பது ஒரு அந்த காலத்தில் ஊரணின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரணியிலலாம் 2 ஊரணியை பிரிப்பாங்க, ஒன்று குடிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஊரணி இருக்கும். ஏரி, குளம், இதெல்லாமே வந்து குளிப்பதற்காக. அதாவது என்னென்னா, அந்த நம்ம அமர்ந்து உட்கார்ந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆசன வாய் மூலியமாக அந்த தண்ணீர் உள்ளே எடுப்பாங்க. இது பயிற்சி. இது ஆசன வாய் மூலியமாக அந்த நீரை இழுத்துட்டு உள்ளே வச்சுருந்து அப்படியே வெளியே கிளீன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்முடைய குருக்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தாமரையுடைய தண்டு இருக்கு இல்லையா, தாமரை தண்டை அந்த ஆசன வாயில் சொல்லி எனிமா பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இல்லை, சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நீர்நிலைகளில் நாம் நீண்ட நேரம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த நீர் ஆற்றலை முழுமையாக நம்மளால் பெற முடியும். அதே போல் குளிக்கும்போது எப்போவுமே உப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு அப்படிங்கிறது அதில் போட்டு குளிக்கும் பொழுது தேவையில்லாத கெட்ட சக்திகள் நம்ம இடத்துல இருந்தாலும் அது முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு உப்பு போட்டு குளிக்கும்போது நமக்கு நடக்கும். அதனால தான் நான் கடலில் போய் அடிக்கடி குளிங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட் டைம் கூட யாரோ ஒருத்தர் வந்து சொரியாசிஸ்க்காக பேசும்பொழுது நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, கடல் குளியல் என்பது வாரத்துக்கு 2 நாளாவது போய் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கடலில் குளிக்கும் பொழுது சொரியாசிஸ் அப்படிங்கிற வியாதி எத்தனை வருடங்கள் இருந்தாலும் விரைவாக ஒரு 4 மாதத்தில் காணாமல் போயிடும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலில் போயிட்டு நாம் உட்காந்துடணும், முடிஞ்ச வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து உட்கார வச்சு நல்லா அந்த ஊற வைக்கணும். ஊறினதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு கல் லேசான கல் வச்சு அப்படி தேய்ச்சிங்கன்னாவே அந்த செதில்லாம் வெளியே வந்துடும். எல்லாரும் சொல்லுவாங்க சொரியாசிஸ் வந்து சொரியக்கூடாது பண்ணுவாங்க, ஆனால் அது சொரிஞ்சால் மட்டும்தான் வெளியே வரும். உள்ளுக்குள்ளே சில கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் பயிற்சிகள் இருக்குது. பட் இது முறையாக இந்த குளிச்சல்லையே வந்து நம்ம சரி பண்ண முடியும், குளித்தல்லையே. அதே மாதிரி இரவு நேரம் படுக்கும் பொழுது, குளிச்சுட்டு படுக்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருப்போம். நீ சொல்கிறாங்க இல்லையா தொடாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம குளிக்கும் பொழுது தேவையில்லாத கழிவுகள் தேவையில்லாத கிருமிகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு மிக எளிமையானது வந்து குளியல் அப்படிங்கிறது. காலை இரவு கண்டிப்பாக குளிக்கணும். நீங்கள் மற்ற நேரங்களில் வாய்ப்பு இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் நம்ம குளியல் வைத்திக்கலாம். இது அவங்களுடைய வசதியை பொறுத்து. நிச்சயமாக நேயர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். ஐயா வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து ஷாகிரா பானு பேசுறேன். எங்கிருந்து பேசுறீங்க ஷாகிரா பானு? ராமநாதபுரத்துல இருந்தம்மா. உங்க கேள்விகளை கேளுங்கம்மா, ஐயா காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறேன் சார், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. முதுகு வலியும் கழுத்து வலியுமா இருக்குது சார் எனக்கு. 41 வயசு ஆகுது. சரிங்கம்மா, சரி. காலையில எழுந்ததுன்னா ஜாஸ்தியான வலியா இருக்குது. அதுக்கு மருந்து சொல்லுங்க. சரிங்கம்மா, இது ஆக்சுவலா வந்து எத்தனை குழந்தைங்க இருக்கு உங்களுக்கு? ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாருமே. 41 வயசு ஆகுது. இல்ல பரவாயில்லமா. என்ன வயசாச்சு கடைசி குழந்தைக்கு? என்ன வயசாச்சு பையனுக்கு? வந்துட்டு 14 வயசு ஆகுது. ஓகே. அதாவதுங்கம்மா நம்ம குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இது மிகப்பெரிய ஒரு வரம். ஆனால் இந்த குழந்தை பிறப்பை வந்து இன்றைக்கி என்னென்னா ஒரு முழுமையாக ஒரு பணம் வரக்கூடிய ஒரு செயல்பாடு நடந்துகிட்ருக்கு, வியாபாரமாக மாறிடுச்சு. காட்டுப்பகுதிகளில் எந்த விலங்குகளுமே வந்து மருத்துவமனைக்கு போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசவம் என்பது வியாபாரமாகிவிட்ட சூழ்நிலையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறத பற்றி நான் தப்பு சொல்லலை, போகட்டும், குழந்தை பெற்றுக்கட்டும், அதெல்லாம் ஓகே. அந்த பிளசண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் இருக்கும் பட்சத்தில், அது 3 குழந்தைங்க அப்படிங்கும்போது முறையாக அது வெளியேற்றணும். அம்மா இருக்கு லைனில் இருக்கீங்களாம்மா? ஆமாம், முழுமையாக வெளியேற்றணும். அப்போ முழுமையாக வெளியேறாத போது அந்த கடைசி குழந்தை பிறந்த நாளிலிருந்து படிப்படியாக ஆரம்பத்தில் லேசாக வலிக்க ஆரம்பித்தது, படிப்படியாக வலிகள் உருவாகி இன்றைக்கு வந்து தாங்க முடியாத நிலைக்கு வந்து வந்துடும். ஸோ நிறைய காரணங்கள் வலிகளுக்கு இருந்தால் கூட மிக முக்கியமான காரணம் பெண்களுக்கு ஏற்படுவது இந்த மென்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய கர்ப்பப்பை பாதிப்புகளும் இந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இந்த கர்ப்பப்பை பலவீனம் அடைவதும் தான். நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறங்கம்மா நீங்கள் குண்டா இருக்கீங்களா ஒல்லியா இருக்கீங்களா? நான் வந்துட்டு 85 கிலோ இருக்கிறேன் சார். அதான் ஃபுல்லாக சரியா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வலி அதிகமாக இருக்கும் இல்லையா, உருவாயிருக்கும் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். சரி, நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்காக நான் பதில் கொடுக்குறேன். அப்போ என்னென்ன பாருங்கள், 85 கிலோ இருக்காங்க சராசரியாக. அவங்க இருக்க வேண்டியது ஒரு 50-55 தான் இருக்கணும். 30 கிலோ பக்கமாக வெயிட் அதிகமாக இருக்குது. அந்த 30 கிலோவும் பார்த்திங்கன்னா ஊளை சதைகளாகவும் சளிகளாகவும் இல்லை நிறைய குப்பை வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்குது. இப்போது ரத்த நாளங்கள் அப்படிங்கிறது கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் நான் சொன்னேன். இப்போ இந்த குளித்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசும்போது நான் சொன்னேன். அப்போது அவங்களுக்குள்ள இந்த கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ இந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறல. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிரசவ லேகியம் அப்படின்னு ஒரு லேகியம் இருக்குது. அந்த லேகியம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை பெற்றதுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் அதை சாப்பிடணும். தினம் ஒரு நெல்லிக்காய் உருண்டை அளவு சாப்பிட்டா போதும். அது நமது மருத்துவமனைகளில் நாம் வச்சுருக்கிறோம். பிரசவலேகி நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது, நான் அதை குறை சொல்லலை. ஆனால் நம்ம எதை செஞ்சாலுமே வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 மூலிகைகளை நாம் சேர்த்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அது நார்மலாக யார் வேணால் சாப்பிட்லாம், பிரசவம் ஆணவம் மட்டும் இல்லை. அப்போ அந்த வயிற்று கழிவுகள் கர்ப்பப்பை கழிவுகள் முழுமையாக வெளியேற்றக்கூடிய முறைகள் இருக்குது. அந்த முறைகள் அவங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த மருந்துகளாக சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதனால தான் இவ்வளோ பாதிப்புகள். நீங்கள் ஒரு முறை என்னை மதுரையில் வந்து சந்திங்கம்மா, என்னை மதுரைக்கு நான் வரும்பொழுது. ஏன்னா நீங்கள் 85 கிலோ அப்படிங்கும்போது வெறும் இந்த பிரசவ லேகியை மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்காது. ஒட்டுமொத்தமாக உங்கள் உடம்புல வேறு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, பிளட் ப்ரெஷர்லேருந்து சர்க்கரையிலேருந்து இதயம் ஒர்க் பண்ணுது, நுரையீரலுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, கல்லீரல், கிட்னி எல்லாம் பார்த்து சிகிச்சை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வலிகள் போகும். திரும்பவும் சொல்லிட்டேன், வலிகள் என்பது எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பல்ல, ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தினுடைய பலவீனத்தினுடைய வெளிப்பாடு வலி. சரிங்க ஐயா, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ, அவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே நேயர்களே, நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் தர்ஷினி. தர்ஷினி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறேன். ஐயா காத்துட்டு இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. ஆமா, வணக்கம்மா. வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன், நீங்களா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்குமா. உங்களை போல அன்பு உள்ளங்கள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்குங்க சார். சரிப்பா, என்ன என்ன வயசாச்சு? எனக்கு 14 வயசு. 14 வயசுல வெயிட் அதிகமா? எவ்வளவு வெயிட் இருக்கு உங்களுக்கு? 65 கிலோ இருக்குங்க சார். அப்படியா? சரிப்பா, எனக்கு அந்த வெயிட் நிக்காம ஏறிட்டே இருக்கு, அத குறைக்கணும் சார். அப்ப நான் வீடு எங்க பாருக்கு? சேலத்துல. சேலத்துல வாழப்பாடி வட்டம் சார். வாழப்பாடி பக்கத்துல இருக்கீங்க. பக்கத்துல அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார். கொஞ்சம் அம்மாட்ட கொடுங்க ஒரு விஷயம். ஹலோ அம்மா, வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஒண்ணு இல்லம்மா, பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிச்சாம்மா? பாப்பாங்க சார். ஏஜ் அட்டன் பண்ணிச்சீங்களாம்மா? பண்ணிச்சீங்க சார். எப்ப ஏஜ் அட்டன் ஆகுதுங்க சார்? சரி சரி. ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து மாசம் மாசம் கரெக்ட்டா தீட்டு போயிட்டு இருக்குங்களா, இல்ல எப்படிமா இருக்கு? இல்லங்க சார், போலங்க சார். அததான் கேக்குறேன், அததான் கேக்குறேன். பாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாம்மா, முழுமையாக சிறுநீரகம் செயல்பாடு மிக குறைவாக இருக்குது. சிறு வயதில் அதிகமாக சளி பாப்பாவுக்கு இருந்திருக்கும். ஆமாங்க சார். ஆமாம், அதனால் வந்து பாப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-65 கிலோ வந்துச்சுன்னு சொல்கிறது. முழுமையாக அதை சரி பண்ணிக்கலாம் நம்ம, இப்போவே நீங்கள் பார்க்கணும். இல்லைனா வந்து இன்னும் போக போக அந்த பாப்பாவுடைய வயசு அதிகமாக அதிகமாக உடல் பருமன் மிக அதிகமாகும். நாளைக்கு கல்யாணம் இருக்குது, மற்ற வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குது, மற்ற வியாதிகள் வரும்பொழுது நம்மளால் தாங்க முடியாது. ஒரு முறை சேலம் வரும்பொழுது என் இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து காமிங்க, அது முழுமையாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். சரியாம்மா? சரிங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம நேயர்கள் கிட்ட பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பேரு தங்கமணிங்க. தங்கமணிமா, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர். சரிங்கம்மா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. அம்மா அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. கால் வலி, முட்டி வலி இருக்குதுங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். பின்னாடி நரம்பு மாதிரி இழுத்து இழுத்து பிடிக்குதுங்க சார். அம்மா அம்மாவுக்கு ஒரு 55-60 வயசு இருக்குமா? ஆமாங்க சார், 58 ஆச்சுங்க சார். சரிங்கம்மா, நிகழ்ச்சியை பாருங்க, நான் பதில் கொடுக்குறேன். நான் அதாவதுமா, வலிகள் அப்படிங்கிறது என்னன்னா, திரும்பவும் நான் சொல்றது எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். 90வது அதிகாரத்தில் 5வது 6வது குறள் நினைக்கிறேன். அப்போது நோயினுடைய மூல காரணத்தை ஆராய்ந்து நாம் வாழ்க்கையை செம்மையாக நடத்தும் பொழுது வலிகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகிறதில்ல. வலிகள் என்பது சிம்டம், உள்ளுக்குள்ளே ஒரு பாதிப்பு இருக்குது, வெளியில் யாரோ வந்திருக்காங்கிறது காலிங் பில். காலிங் பெல் அடிக்குது அப்படிங்கிறத காலிங் பெல் கழட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன் காலிங் பெல் அடிக்குது? வெளியே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அப்போது உங்களோட நோய் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கான். தம்பி, நான் நோய் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம் அறிகுறி தான் வந்து இந்த வலி. அதனால் தயவுசெய்து திரும்ப திரும்ப எல்லாருமே கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு சொல்லாதீங்க. அது எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு கிடையாது. அப்படி போய் போய் ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை பேர் நல்லா இருக்குங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் அந்த 50 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த முட்டு வலி, கால் வலியோட தான் வாழணும், இதுதான் வந்து 50 வயசு ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. 15 வயசு பொண்ணுங்களிலிருந்து 8 வயசு குழந்தைங்களும் நடக்க முடியாது நான் பார்க்குறேன். 20 வயசு 25 வயசுலாம் முடக்குவாதத்தை பார்க்குறேன். 20 வயசு பெண்கள், 25 வயசு பெண்கள் முடக்குவாதம்ங்கிறது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த சரவாங்கி அப்படிங்கிறது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் இருக்கும் அதிகமாக 90% பெண்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறப்பு மென்சஸ் இந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்கு நிகழ்வதால் இதுதான் அடிப்படை. அதனால் 50 வயசெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு தான் பாப்பா. அதாவது இன்றைக்கெல்லாம் 20-25 வயசுலேயே வந்துடுச்சு. நம்ம சீமான சொல்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அப்போ அதற்கு வழிகள் வாய்ப்பு இல்லை ராஜா. உடம்பு முழுமையாக சரி பண்ணாமல் வழிகளுக்குள்ள நம்ம சரி பண்ணவே முடியாது. ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம். அதாவது ஆரோக்கியம்னா என்ன தெரியுமா? மோஷன் நல்லா போகணும், யூரின் நல்லா போகணும், மென்சஸ் பெண்களுக்கு நல்லபடியாக ஆகணும், ஆண்மை குறைவு பெண்மை குறைவு இருக்கக்கூடாது. அதுதான் மென்சஸ் நான் சொல்லிட்டேன் 3வது காரணத்துலேயே. உடல் என்பது நமது பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு உடல் சரியாக இருக்க வேண்டும். உடம்புல எங்கேயுமே வலி இருக்கக்கூடாது, உடம்புல வலி இருக்கக்கூடாது. பசி நல்லா எடுக்கணும், தாகம் நல்லா இருக்கணும், தூக்கம் நல்லபடியாக வரணும், கண் காது மூக்கு தொண்டை நல்லா இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும். இவ்வளோ விஷயம் உடம்புல வலி எங்கேயும் இருக்கக்கூடாது. இவ்வளோ விஷயம் வந்து ஆரோக்கியம் அர்த்தம். இதில் எல்லாருமே எல்லா டிக்கும் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தாங்க ஐயா. ஒரு நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம் ஐயா. வணக்கம், ஃபோன் பண்ணியிருக்கேன். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, நீங்க தொடர்புக்கு வந்துட்டீங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. கே பாலசுந்தரம் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? அக்கரைப்பட்டி கே பாலசுந்தரம், சமயபுரம் பக்கத்துல. சிறப்புங்க ஐயா, காத்துட்டு இருக்காங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சார், சொல்லுங்க சார். நான் வந்து வயசு 63 ஆகுது சார். சரிங்க ஐயா. ஆனா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே நம்ம ஆர்த்தி கேட்டது போல சார், உற்சாகமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட மாதிரி நல்லா உற்சாகமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லுங்க. 63 வயசாவது, எனக்கு கண் பார்வை வந்து குறையுது, ரைட் சைடு. ஓகே. அதாவது வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம், வண்டியில போனோம்னா பக்கத்துல வண்டி வந்துட்டா கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே. அதுக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணி ரெடி பண்ணேன். சரிங்க ஐயா. என் தம்பி மெட்ராஸ்ல உங்களை கே பாஸ்கரன் சொல்லி உங்களை பார்த்தான். நான் பண்ணாத, நம்ம சார் சாரை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஐயா. கண்கள் அப்படிங்கிறது சரிங்க, ஆப்ரேஷன் நம்ம செய்யறோம், அது சரியானபடி பரிபூர்ணமாக நமக்கு நல்லதொரு பார்வையை கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கான நான் பதில் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் நிகழ்ச்சியை பாருங்க. வேற என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க ஐயா. சுகர் இருக்கு, பிபி இருக்கு சார். ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 5-6 இயர்ஸா இருக்கு, 6 வருஷமா இருக்கு. இன்சுலின் போடுறீங்களாங்க ஐயா? இல்ல, ஒன்லி டேப்லெட்ஸ் மட்டும் தான். ஓகே. வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா ஐயா உடம்புல? ஏதாவது பைல்ஸ், ஹெர்னியா, அப்பண்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது? கிட்னி 21 mm கல் இருந்து உடைச்சோம். அதாங்க ஐயா. சரிங்க, நிகழ்ச்சி பாருங்க ஐயா, நிகழ்ச்சி பாருங்க. பல முறை நான் சொல்லியிருக்கேம்மா, கண்கள் என்பது கண்கள் அல்ல. என்னன்னா கண்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது கண்களில் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை வருது, கண் மஞ்சளாகுது. உடனே கண் மஞ்சளாகுது அப்படிங்கிறத கண் ஆப்ரேஷன் பண்ணலாமா? மஞ்சக்காமலை சரி பண்ணால் கண் சரியாயிடும். ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, கண் ரெட்டாக மாறுது. உடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டணுமா இல்லை வந்து கண் ரெட்டாக மாறுறது நிப்பாட்டணுமா? தூக்கமே இல்லை ஒருத்தருக்கு, அடுத்த நாள் காலையில் அப்படியே சிகப்பாக இருக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி, திரும்பவும் சொல்லிட்டு நான் இந்த முதல் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நோய் நாடி நோயாளி முதல் நாடி, அதுதான் இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ என்னென்னா கண்கள் அப்படிங்கிறது கண்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்ல. கண் காது மூக்கு தொண்டை அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. பல முறை சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் சளி தொந்தரவுகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். யாருக்கெல்லாம் சரியானபடி யூரின் போகலையோ, கிட்னியில் பலவீனமாக இருக்கோ அவங்களுக்கு கண் பார்வை ஏற்படும், குறைவு ஏற்படும். கிட்னி பேஷண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே கண் பார்வை வாங்க ஆரம்பிக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கண் பார்வை வாங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது சர்க்கரையும் கிட்னியுமா இல்லை கண் பார்வையும் முடிவு பண்ணிக்கணும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? சர்க்கரையினால் பாதிச்சிருக்காரு, பிபி இருக்குது, அட்ரினல் சுரப்பியோடைய பாதிப்பு இருக்குது, 10வது கிட்னியில் கல் எடுத்திருக்காரு. இல்லை, கிட்னி கல் எடுத்திருக்காரு, ரிமூவ் பண்ணியிருக்காரு. கிட்னியில் கல் உருவாகுது அப்படின்னாவே இதய வளைவுன்னு அர்த்தம். நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் என்பது கொழுப்பு கிடையாது, உப்பு. அதனால் நாம் இதெல்லாம் சரி பண்ணும்போது அது சரியாயிடும். அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. பண்ணோம்னா இருக்க இருக்க கண்ணாடி சைஸ் கூடுதா, கண் பார்வை கூடுதா? கண்ணாடி போடுறீங்க, கண் தெரியலும் போகிறீங்க, கண்ணாடி போடுறோம், இருக்கிறது கண்ணாடி சைஸ் தான் கூட்டிகிட்டே போகுது. ஏன்? ஸோ கண்ணுக்கான பாதிப்பு கண்ணில் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஆளுமையாக இந்த வயதிலும் கண் பார்வை இந்த வயதிலும் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுகாகட்டும், இல்லை குருவியாகட்டும், இல்லை ஆடாகட்டும், மாடாகட்டும், வயசாக வயசாக கரண்டை போடுது. நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது 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 வந்து ஏமாத்துகிற வேலை. இது வயசாகிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சுனாவே கண்ணாடி போட்டு தானே ஆகணும் அப்படின்னா, 40 வயசு ஆயிடுச்சுன்னா கண்ணாடி போட்டு தானே ஆகணும் அப்படின்னு தவறான கருத்து. சரிங்க, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. இது வரைக்கும் நான் கண்ணாடி போட்டது இல்லைம்மா. முதல்ல நம்ம நோயாளிகள் வருவாங்க அத்தனை பேர்த்துக்குமே முதல்ல நம்ம சொல்கிறது கண்ணாடி கழட்டுங்க அப்படிங்கிறது தான். அவங்க வந்திருப்பாங்க பிபிக்கும், சர்க்கரைக்கும், மற்ற உடல் பருமனுக்கு, வேறு என்ன வியாதிகளுக்கு வந்திருந்தாலுமே முதல்ல நம்ம சொல்கிறது கண்ணாடி கழட்டுங்க. சார் நாங்கள் வந்து மூட்டு வலிக்கு தான் வந்தோம். மூட்டு வலிக்கு வந்தீங்க, ரைட்டு. மூட்டு வலி சரியாகணும்னா கண்ணாடி கழட்டுங்க. இப்போது உங்களோட கையை இந்த உடம்புலேருந்து பிரிக்க முடியுமா? காலை பிரிக்க முடியுமா? கண்ணை பிரிக்க முடியுமா? அப்போ உடம்புங்கிறது என்ன, உடல் நலங்கிறது என்ன? ஒட்டுமொத்த ஆரோக்கியம். உங்கள் வீட்டில் வந்து சமையல் கட்டை தனியாகவும், பாத்ரூமை தனியாகவும், கிச்சனை தனியாக, இது ஹாலை தனியாக பிரிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்தது தான் வீடு. குடும்பம்னா நீங்கள், கணவன், குழந்தைகள். மேரேஜ் ஆயிடுச்சா? குழந்தை இருக்குங்க. சரி சரி, ஓகே. அப்போது என்னென்னா குடும்பம்னா எல்லாம் சேர்ந்தது தான். குடும்பத்தை தவிர நீங்கள் மட்டும் தனி மரம் தோப்பாகாது. அப்போ உடம்புனா என்ன? எல்லாமே சேர்ந்தது தான். அதனால் வந்து தயவுசெய்து பிரிக்காதீங்க. இப்போ மருத்துவமனைக்கு வரும்பொழுது கண்ணாடியை நிச்சயமாக கழட்டி வச்சுட்டு வந்தோம்னா போகும்பொழுது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உத்தரவாதமாக நம்ம கண் பார்வை திரும்ப வந்துடும். கண் பார்வை திரும்ப வர வைக்கக்கூடிய ஒரே மருத்துவமனை ஹெர்போகர் மருத்துவமனை மட்டும். நிச்சயமாக, நிச்சயமா. நேயர்கள் கிட்ட பேசுவோமா? வணக்கம். வணக்கம். உங்க பேர்? ஆ, கேக்குதுமா. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் திருமதி அருண்குமாருங்க, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயோ, வாழ்க நலமுடன். வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, எனக்கு வந்து பிசிஓடி அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குங்க ஐயா. முதல்ல தூக்கமே இல்லையா உங்களுக்கு? அது மிக முக்கியம் இல்ல, தூக்கம் இருந்தா. ஆமாங்க ஐயா, தூக்கம் வராம கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நீங்க பேசும்போது தெரியுதுங்கம்மா அந்த தூக்கம் இல்லை அப்படிங்கறது. சொல்லுங்க. பிசிஓடி ப்ராப்ளம் எனக்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஐயா. நல்லபடியா எனக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆனா இன்னமும் எனக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. அதனால பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு. உடல் பருமன் எப்படிமா இருக்கு? உடல் பருமன் வந்து திருமணம் ஆகிறப்போ 60 கிலோ இருந்தாங்க ஐயா, என்னுடைய உயரத்துக்கு ஏற்ற எடை. ஆனா வந்து இப்ப வந்து 30 கிலோ அதிகமா இருக்கேன். 90 கிலோ இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, ஆமா. சரி, நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான நான் பதில் நான் சொல்றேன். திரும்ப அதாம்மா, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் பாதிப்பு பாருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட 30 கிலோ வெயிட் அதிகமாக இருக்குது. 30 கிலோ, ஒரு 10 கிலோ அரிசி போட்டு உங்களுக்கு தூக்க முடியாது, கை வலிக்க ஆரம்பிச்சிடும். 30 கிலோ அப்படிங்கிறது நம்ம இந்த கையுடைய அளவு இதுதான் இதயம். அப்போ இந்த இதயம் எவ்வளோ பாடுபடும், இவ்வளோ பெரிய உடம்புக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளோ பெரிய உடம்புக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது இதுதான் அவங்களுக்கு என்னென்னா அதிகமாக இதயம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக ஒரு உடம்பு இருக்கும்போது, இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 பேர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கேஸ் ஒரு மாதத்துக்கு வருதுன்னா, நீங்கள் ஒரு இந்த மாதம் வீட்டுக்கு ஒரு 10-20 பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு 10 நாள் காலம் போயிடும். ஆமாம் இல்லையா? அப்போ அந்த உடம்பு இவ்வளோ பெரிய இதயம் ஒட்டுமொத்த 90 கிலோவுக்கு ஒர்க் பண்ணும் பொழுது இதயம் முழுமையாக பலவீனம் அடைஞ்சு அவங்க உயிர் சக்தி முழுமையாக குறைஞ்சி ஆயுள் குறைஞ்சி போயிடுது. அவ்வளோதான் வித்தியாசம். நேரில் ஒரு முறை சந்திச்சாங்கன்னா நம்ம சரி பண்ணிடலாம். சரிங்க, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் மீனா, எனக்கு வயசு 50. மீனாமா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா ஒரு நிமிஷம்மா. இப்ப ஈரோட்ல இருந்து பேசுறாங்க இல்லையா, திருமதி அருண்குமார். அவங்க என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் வீக் நம்ம பேசணும், நாம உடல் பருமன்னா என்ன, கொழுப்புன்னா என்னன்னு பேசணும். லாஸ்ட் வீக் ஆமா கொழுப்பு அது எப்படி நம்ம நீக்கிறதுங்கிறது பேசியிருந்தோம். அது யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த கொழுப்பை பற்றி கிட்டத்தட்ட முழுமையாக ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம் ஐயா. ஆமாங்க ஐயா, ஆமாம். ஓகே, மீனா அம்மா காத்துட்டு இருக்காங்க. அம்மா பேசுங்க சார். வணக்கம், பேசலாங்களா? ஆமாம், பேசுங்க பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? சார் எனக்கு கால் வலி ஒரு 1.5 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கு சார். ரொம்ப நடக்க முடியலங்க சார். நான் உங்களை நேரடியா பார்க்கணும்னு கூட ரொம்ப முயற்சி பண்ணேன். திருச்சியில எங்கமா இருக்கீங்க? திருச்சியில நாங்க துவாக்குடி திருவரம்பூர் வட்டத்துல இருக்கோம் சார். சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 40 இருக்குங்களா? சார் எனக்கு 50 சார். 50 வயசாச்சு. 50. குழந்தைங்கம்மா? பையனுங்க 2 பேரும் பெரிய பசங்களா இருக்காங்க. சரிங்கம்மா. வலிகள் அப்படிங்கிறது கால் வலி நம்ம உடம்புல வலிகள் அப்படிங்கிறதுமா நம்ம எல்லாருமே வலி அப்படின்னா எலும்பு நினைக்கிறோம். நிகழ்ச்சி பாருங்கள் நான் பதில் கொடுக்குறேன். வலி அப்படின்னா எலும்பு நினைக்கிறோம். ஆனால் வலிகளில் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், எலும்பில் ஏற்படக்கூடிய வலிகள், அடுத்ததாக நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள், அடுத்ததாக தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகள். இந்த கண்ட கால் வலிக்கும், எலும்புனா முட்டி தானே வலிக்கணும், ஆனால் இங்கே வலிக்கும் பாருங்க, அப்படியே விண்ணு 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 வலிக்கும். அப்போ தசை எங்கே தொட்டாலும் வலிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்கள், உள்ளுக்குள்ள ரத்த நாளங்கள் அங்கே வலிக்கும். சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள கொட்டையிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வலிகளில் இவ்வளோ விதங்கள் இருக்கு. எல்லாரும் வலி வலிங்கிறாங்களே தவிர அது என்ன வலிங்கிறது நம்ம நேரில் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்க. அதற்கு ஏற்ற பஞ்சபூத சக்தி அதிகரிக்கும் பொழுது, அதிகரிக்கிறதை விட ஒழுங்குபடுத்துவது என்பது சரியான வார்த்தையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. பஞ்சபூத சக்தி நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இந்த 5 உறுப்புகளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் தான் நம்ம உடல் ஆரோக்கியம், வயது, நம்மளுடைய ஆயுள், மரணம் எல்லாமே. சரிங்க ஐயா. தொடர்ந்து ஒரு நேர் இருக்கிறாங்க ஐயா, பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. விஜயலட்சுமி. நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். விஜயலட்சுமிமா உங்க கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் 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 சார். எங்க தம்பிக்கு கல்யாணம், எனக்கு பிள்ளைக்கெல்லாம் இருக்கான். குழந்தை சொரப்பிரசவமா பிறந்துச்சு. ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தோம். 8 மாசத்துலேயும் இன்னுமே 2 வயசு ஆகுது. தலை நிக்கல முதுகு தண்டுவடத்துல பிரச்சனைன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. ஆனா இன்னும் 2 வருஷமா எதுவுமே. இங்க கூட நாங்க பல்லடத்துக்கு உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்திருந்தோம் சார். அப்ப வந்திருந்தப்ப எங்க நீங்க இல்ல, நாங்க இப்ப திரும்பி வந்துட்டோம் ஏன் போனோம் சார். அதுக்கு என்ன தீர்வுன்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு போன் பண்ணிருக்கோம் சார். நிகழ்ச்சி பாருங்க நம்ம சொல்றேன். அதாவது முதல் காரணம் 8 மாசத்துல பிறந்தது. அப்போ 8 மாதம் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக இருக்கணுமா இல்லையா? நிறைவுங்கிறது 9 மாதம் நிறைவு அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு குழந்தையினுடைய முழு வளர்ச்சி. அப்போ 8 மாதம் 7 மாதம் அப்படிங்கும்போது வளர்ச்சி முழுமையாக இல்லை. சாப்பாடு வேக வைக்கிறோம், 10 நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும், 5 நிமிஷம் எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ உடம்புல எல்லா உறுப்புகள் அப்படி ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்திருக்கு. முதல் பாயிண்ட்டு உண்டா இல்லைங்களா? சரி. இரண்டாவதாக அவசரப்படக்கூடாது. ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது 8 மாதத்தில் பிறந்ததுனால அந்த வளர்ச்சி என்பது உடம்புல இல்லாதனால பொறுமையாக தான் அதுக்கப்புறம் நிகழ ஆரம்பிக்கும். பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். அப்போது வயிற்றில் நடக்காததை பிறந்ததுக்கு பிறகு இறைவன் என்ன பண்ணுவார்னா அதை சரி பண்ண பார்ப்பார். அப்போது என்னென்னா இப்போ நார்மலாக எல்லா குழந்தைங்களும் ஒரு 8 மாதத்தில் தவழ்ந்து போகுது, 10 மாதத்தில் தவழ்ந்து போகுது அப்படின்னா இந்த குழந்தை தவழ்ந்து போகிறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகத்தான் செய்யும். இதை முதல்ல நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அடிப்படை தவறை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதுகெலும்பில் இல்லை வர 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 ஆமாம் இருக்கத்தான் செய்யும். சரி. அப்போது இது முதல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்ப காலங்களிலே மருந்துகள் ஏதாவது நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அப்போ இயற்கையாக இறைவனால் நடத்தப்படக்கூடிய அந்த அதிசயம் நடக்காமல் போயிடும். அப்போது அதெல்லாம் அவசியம் இல்லை. தவறு நடந்து போச்சு, அது தவறை சரி பண்ணுறதுக்கு இறைவன் எல்லா விதமான சக்திகளையும் இந்த குழந்தை கொடுப்பார். அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். இது முதல் பாயிண்ட். இரண்டாவதாக இயற்கைக்கு மாறாக அந்த குழந்தைக்கு நம்ம எதையுமே செய்யக்கூடாது. இயற்கைக்கு மாறாக எதையுமே செய்யக்கூடாது. அப்போது இயற்கையோடு இறையோடு இணைந்து அந்த குழந்தையை நாம் வளர்த்தும் பொழுது அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகும். இயற்கை அப்படிங்கிறது நம்ம தாய்ப்பாலிலிருந்து உணவுகளிலிருந்து எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நாம் மூன்றாவதாக நமது மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மட்டுமல்ல, வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பு பத்து வருஷமாக குழந்தை இல்லை, 5 வருஷமாக குழந்தை இல்லை. அவர்களுக்குமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு, நிறைய வயசானவர்களுக்கு, கண்ணு தெரியாத காது கேட்காத வாய் பேச முடியாத நடக்க முடியாதவர்களுக்கு, 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் நான் இலவசமாக தான் நான் சிகிச்சை பார்க்குறேன். அப்போது நான் வந்தேன் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது இது ஒரு காரணம். நான் சொல்கிறது என்னென்னா, அடுத்து எப்போ வரணும்னு கேட்டு வரணும். நீங்கள் வரணும். நீங்கள் நம்ம ஃபோனில் இதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அந்த குழந்தைய நான் பார்க்கல, எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ முதல்ல இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். நான் அப்போ இந்த குழந்தை முழுமையாக சரி செய்ய முடியும். முழுமைனா 100% முடியாது, 80% சரி பண்ண முடியும். இறைவனது ஆசீர்வாதம் இருந்துதான். அப்போ அந்த இறை ஆசீர்வாதத்துக்கு அவங்க திரும்பணும். அவங்க அப்பா அம்மா முதல்ல தைரியமாக இருக்கணும், தாத்தா பாட்டி தைரியமாக இருக்கணும். குழந்தை சரியாக இருங்கிறத ஒரு முறை நான் திருப்பூருக்கு வரும்பொழுது நேரில் கூட்டிகிட்டு வாங்க. முழுக்க முழுக்க அனைத்து சிகிச்சை முறைகளும் மருந்துகளும் இலவசமாக கொடுப்பாங்க. அங்கே டாக்டர் தர்மன் சொல்லிட்டு பிஎஸ்எம்எஸ் படித்தவர் இருக்கார். அவர் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பார். இல்லை ஒரு முறை திருப்பூருக்கோ ஈரோடுக்கோ இல்லை கோயம்புத்தூருக்கோ நான் என்றைக்கு வரணும் அன்றைக்கி வந்து என்னை பாருங்கள். நிச்சயமாக எல்லா நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நான் வரும்பொழுது உங்களை சந்திக்க முடியல, உங்களை பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மருத்துவமனைகளில் எங்கெங்கு எப்படி மருத்துவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறாங்க? அதாவது தமிழகத்தில் வந்து 50 இடங்களில் மருத்துவமனை இருக்குது. எல்லா இடங்களிலுமே டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூரில் 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, கோயம்புத்தூரில் 3 பேர், திருப்பூரில் இது ஈரோட்டில் கிட்டத்தட்ட 12-13 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து பெரிய இடம். சேலத்தில் 3 பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. சென்னையிலாம் 13 பேர் 14 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் இப்போ திருப்பூரில் இருக்குது, கரூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. முதல்ல பொள்ளாச்சியில் உடுமலைப்பேட்டில் இருந்தது கவனிக்க முடியாமல் எடுத்துட்டோம். அப்போது அங்கே போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க, அரசு பதவி பெற்ற சிறப்பு மருத்துவர்கள். அவங்கள போய் பாருங்கள். அவர்கள் உங்களுக்கான பாதிப்புகள் என்ன, அது எப்படி குணமாக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு விளக்கி கொடுப்பாங்க. தேவைப்படும் பட்சத்தில் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்குறதோ இல்லை எக்ஸ்ரே வேணுங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு வந்து நான் என்றைக்கு வரேங்க அப்படிங்கிறத டேட்டையும் உங்களுக்கு குறித்து கொடுப்பாங்க. அன்றைக்கு ஒரு முறை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும். அதற்கு பிறகு அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ஃபாலோஅப் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா 20 வருஷம் 30 வருஷமாக மாத்திரை போட்டவங்க, உடம்புல பாதிக்கப்பட்டவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க நம்ம எந்த மருந்தும் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் சரி பண்ணுறோம். அப்போது ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக எமது மருத்துவமனைக்கு வந்து என்ன இல்லை டாக்டர்ஸை பார்க்கணும். அதுக்கு எந்த ஃபீஸும் வாங்கலை. ஏன்னா வந்தால் தான் அவங்க உடல் எப்படி குணமாயிட்ருக்கு, என்ன காரணத்தினால அவங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சுங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும். முதல்ல நோயை பற்றிய அந்த புரிதல் முதல்ல வேணும். இப்போ திடீர்னு பாம்பு வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மேலே ஏறுவீங்களா? இல்லை ஓடிடுவேன், இல்லை கத்துவேன். ஓடுவீங்க இல்லையா? ஒரு பாம்பாட்டி இருக்காரு, என்ன பண்ணுவார்? அவர் மகுடி எடுத்து ஊதி இல்லை பாம்பு தூக்கிடுவாரு, அப்படியே பாம்பு பிடிப்பாரு. ஏன்னா அந்த பாம்பை பற்றி அவருக்கு தெரியும். இது என்ன வகையான பாம்பு, நல்ல பாம்பா சார பாம்பா இல்லை கட்டு விரியனா, இது கடிக்குமா கடிக்காதா, இது கடிச்சா என்ன பண்ணும், எல்லாமே அவர் கற்றுப்படி. அவருக்கு தெரிஞ்சது பயப்படல, நமக்கு தெரியல பயப்படுறோம். அப்போ நோயை பற்றி மக்களுக்கு தெரியல பயப்படுறாங்க. தெரிஞ்சால் பயப்பட வேண்டாம், அவ்வளோ. அதை தான் சொல்லி கொடுக்குறேங்க நான். என்னுடைய நோக்கம் வந்து உங்களை பயமுறுத்துவதில்லை. நோயினா என்ன, இந்த உடம்புனா என்ன, ஏன் நோய் வருது, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை விலைக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு எந்த பைசா நான் வாங்கலை. மனமெண்ணு மாமருந்து நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கேன். காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 7 மணிக்கு முடிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இலவசம். சாப்பாடு போட்டு இலவசமாக எடுத்து எடுத்துட்டுருக்கேன். யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் கண்டதும் பார்த்திங்கன்னா அதுக்கு டொக்கு 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 லைக் போடுவாங்க. ஒரு நல்ல விஷயத்தை போஸ்ட் பண்ணுறேன், ஒருத்தனும் பார்க்க மாட்டாங்க. என்னன்னா இவன் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு சில நேரங்களாக எனக்கு வெறுத்து போச்சு. எனக்கு நீங்கள் வந்து எனக்கு டைம் பிரேக்குன்னு சொல்லிடாதீங்க. 5:24 தான் ஆச்சு. நிறைவு பகுதிக்கு அப்படியே நெருங்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அப்போ என்னென்னா நல்ல விஷயத்தை கொடுக்கும்பொழுது நம்முடைய மக்களுடைய எண்ணங்களும் அப்படியே உள்ள அப்படியே மண்டி கிடக்குது. அப்படியே குப்பை. இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ நம்முடைய புதுயுகத்தில் இவ்வளோ நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக யூடியூப் எடுத்து பாருங்கள். 8000 10,000. இதுவே மோசமான டான்ஸ் ஒன்று போடுங்களேன், அது வரும் பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் பார்ப்பாங்க. ஒன்று அவன் எண்ணங்கள் அப்படி குப்பையாக கிடக்குது. அதனால் எனக்கே வெறுத்து போச்சு சில சமயம். இன்னும் என்னடா சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டே உட்காந்துருக்கு 10 வருஷமாக, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னென்னா எல்லாேருக்கும் உதவி செய்ய நினைக்கிறேன். இந்த மருத்துவம் என்பதை இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. அதனால தான் இருக்கிறவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன், எல்லாருக்கும் உதவி. இப்போ நானும் பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் இருக்கிறவன்கிட்ட வாங்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ண நினைக்கிறோம். அதுக்கு உண்டான ஒரு கூலியை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கூலி இப்போ நீங்கள் வரீங்க அங்கேருந்து, நீங்கள் உதவி பண்ண நினச்சாலும் ஆட்டோக்கார காசு கொடுத்தானே ஆகணும், வந்துடுவீங்க, வந்துட முடியுமா டைமுக்கு? இப்போ நான் இருக்கிறேன்னா வந்து ஹாஸ்பிட்டல் வாடகை கொடுத்தாகணும், அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு வயிறு இருக்குது, டாக்டருக்கு வயிறு இருக்குது, டாக்டர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மருந்து சும்மா வரல, மருந்துக்காரன் சம்பளம் தரணும், எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து பண்ண முடியும். ஆமாங்க. அப்போ அதுக்கு பணம் தேவை. உதவிங்கிற பேரில் நான் வந்து நான் மட்டும் எங்கே போக முடியும் மரத்துக்கு? இது வரைக்கும் எங்கேயுமே நான் போய் வந்து பிச்சை எடுத்து நின்னதே இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து இதுக்கு பணம் போடுங்க, இதுக்கு பணம் போடுங்க, அதெல்லாம் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்டதே கிடையாது. நிறைய எனக்கு வரும், வாங்கவும் மாட்டேன். நம்மளுடைய உழைப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம், அவ்வளோதான். அதனால் தயவு செய்து நேயர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, வந்து பாருங்கள், முடிஞ்சால் காசு கொடுங்க, இல்லைன்னா இலவசமாக பார்த்துக்கோங்க. ஆனால் தயவு செய்து முழு ஈடுபாடோடு இறைவனது ஆசீர்வாதத்தோடு, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, என் மீது நம்பிக்கை இல்லை, குணப்படுத்தப்போன இறைவன் மட்டுமே, நான் கிடையாது. திரும்பவும் சொல்லிட்டேன், குணப்படுத்தப்போன் இறைவன் மட்டுமே. அப்போ இறைவனது ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம மருத்துவமனைக்கு வறுமையை என்னை பார்ப்பீங்க. அதனால் எல்லா ஊர்கள்லேயும் டாக்டர்ஸ் இருக்காங்க, போய் பாருங்கள். நான் வரும்போது என்னை பாருங்கள், சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். வியாதி இல்லாமல் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, பேரானந்தமாக தூங்குங்க ஒரு நாளாவது, கவலை இல்லாமல், இல்லையா? ஆமாங்க ஐயா. இந்த குளிர்வித்தல்ன்ற முறையும் இன்னைக்கு எங்களுக்கு நீங்க நினைவூட்டியிருக்கீங்க, அதை நாங்கள் முறைப்படி பற்றி சொல்லிடுங்களேன். கண்டிப்பாங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. நம்மளை தூய்மையா, தரமா நமக்கு கிடைக்கக்கூடிய தேநீர் அப்படின்றது இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதற்காக வந்து ஐயா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. தூய தேநீருக்கான தேநீர் கடைகள் வந்து அங்கங்கே திறக்க போகுது. அதற்கு வந்து இதை வந்து ஒரு தொழிலா ஏற்று நான் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க நிச்சயமா நம்மளுடைய நிறுவனத்தை நீங்க அணுகலாம். உங்களுக்கு ஒரு சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி தூய்மையான தரமான ஒரு தொழிலை செய்யறோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கு. சோ உங்களுக்கு செய்யணும்ன்ற உழைக்கணும்ன்ற எண்ணமும் ஆர்வமும் நேர்மையும் இருந்ததுன்னா நிச்சயமா ஐயாவினுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, டீ அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது, ஆனா அதை வந்து என்ன பண்றோம்னா டீ முற்றி போன டீ பறிக்கணும். ஆனா இன்னைக்கு என்னன்னா நல்ல லேசானதெல்லாம் பறிச்சுறாங்க. டைம் ஆச்சு நினைக்கிறேன், கைப்படி ஆட்டுறீங்க. லேசானதெல்லாம் பறிச்சு நம்ம கொடுக்குறாங்க. அப்போ இந்த டீயிலேயே வந்து நோயை குணப்படுத்த முடியும். சர்க்கரை, பிபி, தைராய்டு, மூட்டுவலி, முதுகுவலி, இதை எப்படி சரி பண்ணுங்கிற முறையில் டீ கொடுக்க போகிறோம். ஆர்கானிக் ஷாப் வைக்க போகிறோம் எல்லா ஊர்கள்லையுமே. நம்மளுடைய இயற்கையாக சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம். என்ன சொல்லுவீங்க நீங்கள் சார்? ஒரிஜினல் எங்க கிடைக்கும், ஒரிஜினல் எங்க கிடைக்கும், அந்த ஒரிஜினல் முழுமையாக கிடைக்கிற அளவுக்கு எல்லா பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். உங்கள் பகுதியில் மருத்துவமனை ஆரம்பிக்கனாலும் கால் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டீ கடைக்கு வந்து 5 லட்சம் ரூபா முதலீடு கண்டிப்பாங்க. ஆனால் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம். மேற்கொண்டு விவரங்களுக்கு ஐயாவினுடைய நிறுவனத்திற்கான அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அனைத்து விவரங்களும் கிடைக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அற்புதமான கண்ணத்தை கொடுத்த இறைவனுக்கும் தொலைக்காட்சிக்கும் நன்றி, நன்றிங்க ஐயா. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.